இடம்பொருள் ஏற்கழ்க்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ சிறகடை காசை சீர்களை பொறுத்த வரைக்கும் எப்படியோ ரோகினி ஒரு வில்லத்தனத்தை வந்து பண்ணி இந்த வீட்டில் வந்து மீனா மீனாவையும் முத்துவையும் அசிங்கப்படுத்தணும் முத்துவை போட்டு கொடுக்கணும் ஏன் புருஷன் வந்து பார்க்கில் படுத்து கிடந்தாருன்னு போட்டு கொடுத்தாருல அது பண்ணது தப்பு தான் ஒன்னிஞ்சே தான் ஏமாத்துனாரு அதுதான் போட்டு கொடுத்தாரு அப்படின்னா கூட அதெல்லாம் இல்லை அவங்கள பழி வாங்கியே தீர்வேன் அப்படின்ட்டு எல்லாரும் முன்னாடியும் வச்சு இவர் காரை விற்றுட்டு ஆட்டோ ஓட்டிட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அதுல ஆனால் நல்லதான் என்ன நடந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு இந்த உண்மையை சொல்லாமலே வந்துருப்பாரு முத்து கம்ப்ளீட்டாக எதையுமே பற்றி டி இந்த வந்து காரை விற்றதை பற்றி சிட்டி பண்ணுற அட்ராசிட்டிஸ் பற்றி காலில் விழ சொன்னதை பற்றி எல்லாத்தையுமே ஆனால் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரோஹினி போட்டு கொடுத்ததுனால இவங்களே போய் கண்டுபிடிச்சிட்டாங்க செல்வத்துக்கிட்ட அந்த கார் ஷீட்டில் போய் பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு உண்மை என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி சிட்டியை போய் மிரட்டவும் மிரட்டியாச்சு இப்போ அதனால் வந்து என்ன ஆகிடுச்சி ஏற்கனவே சிட்டி வில்லன் தான் ஆனால் இவங்களை பிரிக்கணும்னு நினைக்கிற வில்லனா வேறு ஆகிட்டார் இவங்க ரெண்டு பேர்த்தை பற்றி மாற்றி மாற்றி இல்லாத பொருளாக சொல்ல போகிறாங்களா இல்லை வேணுன்னே வந்து ஒரு குடைச்சல கொடுத்து பிரச்சனையாக ஆக்க போகிறாங்களாங்கிறது தெரில ஆனால் அவர் ஒரு பிரச்சனையாக பண்ணப் போகிறார் ஆனால் இப்போ மீனாவுக்கு லைட்டாக தோணப்போது சத்யா ஒரு வேலை வேறு

இதுக்கு நடுவில் ரோகிணி பண்ண காரியம் ரோஹிணியை சும்மா விடாம நீ என்ன போட்டு தெரியா அதாவது நான் வந்து வேணுன்னே முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்கலாம் பார்த்தேன் ஆட்டோ ஓட்டுறது வந்து என் ஃப்ரெண்டுக்காக ஃப்ரெண்டு கல்யாணம் அப்படி அப்படின்ட்டு ஆனாலும் நீ கண்டுபிடிச்சி வந்து ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காருன்னு எல்லாத்து முன்னாடியும் போட்டு கொடுத்து பிரச்சனை பண்ணிடலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்பா இது வரைக்கும் உங்களுக்காக தான் அமைதியாக இருந்தேன் இதுக்கு மேலே நான் அமைதியாக இருக்க முடியாது அப்படின்ட்டு அடுத்த தடவை இந்த பூக்கடையை பற்றி ஏதாச்சும் பேசும்பொழுது எல்லாம் பண்ணும்போது சரியெல்லாம் ஓகே அம்மா உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறேன் வாங்க என் கூட வாங்க அப்படின்னா உங்கள் அம்மாவையும் வந்து காரில் ஏற்றி கூப்பிட்டு பேசார் ஆட்டோவில் ஏற்றி கூட கூட்டு போயிட்டு வாங்க இங்கே விஜயா பியூட்டி வர்லனு நினச்சிக்கல இந்த கிணத்த காணாங்கிற மாதிரி விஜயா பில்டி வர காணோம் பாருங்க இங்கிருந்த விஜயா பீட்டி வர காணான்னு சொல்ல ஷாக் ஆக போறாங்க விஜயா அதை வந்து போட்டு கொடுத்து அவங்க மொத்தத்தையும் வந்து நான் கா காரை தான் விற்றேன் கார் அஞ்சு லட்ச ரூபா பொருள் அதை விற்றுட்டு திருப்பி அதுக்கு போல் ஆட்டோ ஓட்டுறேன் பணத்தை கொடுத்துட்றேன் ஆனால் கஷ்டப்பட்டு நம்ம வீட்டு காசில் தான் வச்சாங்க மொ முதல்ல இந்த பார்லர் அது உங்கள் பேரில் தான் வைக்கணும்னு வச்சாங்க அதுக்கப்புறம் அதை வந்து காசெல்லாம் அடைச்சி எங்கள் அப்பாகிட்ட காசு வாங்கி கொடுத்தான்னு கொடுத்தா இப்போ திடீர்னு பார்த்தா அவங்க வந்து அந்த பார்லரே இல்லை வேறு ஏதோ கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருக்காங்கறாங்க அப்படி என்ன யார் ஃப்ராடுன்னு சொல்லுங்க நான் ஃப்ராடுனால் என்ன விட இது பெரிய ஃப்ராடுங்குறத ஞாபகத்தை வச்சுக்கோங்கமா அப்படின்னு போட்டு கொடுத்து அடிப்பாவி ஃப்ராடு எப்படி வித்த எதுக்கு வித்த ஏன் வித்த அப்படின்னு பல கேள்விகள் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனையை ரோகிணிக்கு முத்து கொடுத்தா கரெக்டாக இருக்கும் ரோகிணி மாட்டி முடிக்கிறதும் அதே சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவன் கையில் உண்மையிலேயே பணம் இல்லையோ மலேசியா அப்பா மலேசியா மாமாங்கிறதான் கதையோ அப்படின்னு தெரிய வர சமயத்தில் கரெக்டாக அப்போன்னு பார்த்து இந்த ப்ரௌன் மணி சிக்கினார் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் தர தர தரான அவர் எழுதிட்டு வந்து போட்டு கொடுத்துடலாம் இவர் தான் பார்த்தீங்களா இவர் தான் மலேசியா மாமாங்க கசாப் கடை வச்சுருக்காருன்னு எல்லா விஷயத்தையும் காலி பண்ணலாம் ஸோ நடக்கும்னு நினைக்கிறீங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள் இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா